ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்றதுக்காக தியானிக்கிறேன்றதை விட நான் தியானிக்கிறத உங்களுக்கு சொல்றேன், அதுதான் என்னுடைய மேன்மை பாராட்டுதல். நான் கொலோசேயர் 1:15 படிக்கிறேன். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்படி நான் படிக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத அதர்சனமான தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர் இயேசு. அவருக்குள் சகலம் இருக்கிறது. வானத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள், காணப்படுகிறவர்கள், காணப்படாதவைகள், அது சிங்காசனமோ அதிகாரம் எதுவும் அவருக்குள்ள இருக்கிறது. இது நடக்கணும் அப்படின்னு கேள்விப்படுறவங்க அவர்கிட்ட போராடவும் கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் முந்தினவர், சபையாம் சரீரத்தின் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். நீரே இயேசுவே அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். நீரே இயேசுவே. நம்ம சொந்த வார்த்தைகளை விட வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரோட பேசுறதுக்கு ரொம்ப உதவி செய்கிற வார்த்தைகள். பாருங்க, நான் இதை காலையில் எத்தனை மணிக்கு படித்தேன்னு நினைக்கிறீங்க? காலையில் 3:30 படித்தேன். தூக்கம் தெளிஞ்சிருச்சு, கண் தெளிஞ்சிருச்சு. என்னமோ இதில் ஆண்டவர் பேசுகிறாரு. எல்லாவற்றிற்கும் முந்தினவர், தலையானவர், முதல்வராக இருக்கிறவர், மரித்தோர் இருந்த முதற் பேருமானவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சகல பரிபூர்ணமும் உமக்குள்ளே தான் இருக்குது. வானத்தில் இருக்கிறதா, பூமியில் இருக்கிறதா, காணப்பட்டதா, காணப்படாதா, எதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எனக்கு புரிஞ்ச உடனே சும்மா ஒரு டைரி எடுத்து, எல்லாவற்றிற்கும் முந்தினவர், சபையாம் சரீரத்தின் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். நீரே இயேசுவே அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் மாணவர். நீரே இயேசுவே. உனக்கு என்ன வயசுல, நீ எல்லா கடமையும் முடிச்சிட்ட, பாட்டு தான் பாடுவேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம மாம்சம் அது ரொம்ப பலவீனம். நம்ம ஆவி சீக்கிரமாக முடிச்சு போகிற ஆவி, நாமோ பாவியில் பிரதான பாவி. ஆண்டவர் கணக்கில் எல்லாம் துரோகி ஆண்டு சொல்கிறார்ல எரேமியாவில், உங்கள் துரோகங்களெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களான்றார். இப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான். அவர் முந்தினவர், தலையானவர், முதல்வராக இருக்கிறவர், சகலமும் அவருக்குள்ளே. போராட கற்றுக்கணும். மதுரையில் சகரியான்னு ஒரு தம்பியை பார்த்தேன். என்ன கல்யாணம் ஆயிடுச்சே, எங்கே ப்ரொமோஷன் என்ன? அது கர்த்தராக கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் போனேன். என்ன ஆச்சு சகரியா? கர்த்தர் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் பாஸ்டர். ரெண்டு பேரும் வாங்க இங்கே. இந்த வருஷமே கொடுங்க ஆண்டவரே, இந்த வருஷமே கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அடம் பிடிச்சி நான் தான் ஜெபம் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இல்லை பாஸ்டர், ஊழியம் அதுதான் முதல்ல. நான் சொன்னேன், இந்த
இப்போ 40 வயசுக்கு மேலே பெற்றுட்டு அதை பார்க்குறதுக்கு பலம் இல்லைன்றதை விட பலம் இருக்கும்போதே பெற்றுட்டு அதுக்கப்புறம் பிந்திய காலத்தை ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் அவங்க ஒரு பொண்ணு, அதுக்கடுத்த வருஷம் ஒரு பொண்ணு. அடம் பிடிங்களேன், எல்லாத்துக்கும் முந்தின அவர் அவர் தானே. என்கிட்ட ஒரு அப்பா பேசுகிறாரு, நான் போராடி பார்த்தேன் அப்புறம் விட்டுட்டேன், இங்கே எப்படியோ ஆகிறது ஆகட்டும். அதுக்கு எதுக்கு நாம் யாக்கோபின் வம்சம்? முன்னொத்தர் சொல்கிறாரு, எல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும். எல்லாவற்றையும் செய்கிறவர்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கணும். பிரியமானவர்களே, கொலை செய்கிற எடுத்து படிங்க. 1 அதிகாரம் 17-19 15-லேருந்தே கூட படிங்க. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் சபையாம் சரீரத்தின் தலையானவர். காஞ்சிபுரத்தில் ஒரு ஜோடியை பார்த்தேன், ரெண்டு பேரும் ஊழியம் செய்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. எங்கே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது எங்கன்னு அது கர்த்தர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். பாஸ்டர், இப்போ ஊழியம் இருக்குது, ஆண்டவரே உங்களுக்கு எப்போ பிரியுமோ அப்போ கொடுங்க, இங்கே வாங்க ரெண்டு பேரும் சொல்லி தலையில் கையை வச்சு, இந்த பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்காதீங்க ஆண்டவரே, என் பேச்சை கேளுங்கன்னு. போன வாரம் கல்யாணத்தில் பார்க்குறேன், ஒரு அழகு பையனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்லுது அந்த பாப்பா, நீங்கள் எப்படி எங்களை மிரட்டி நிற்க வச்சு ஜெபம் பண்ணிங்க அதை நினைக்கிறேன் அங்கிள்னு. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்பா உரிமையோடு கேட்குறதுக்கு தான். நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி விட்ட முதற் பேரான இயேசு. அதனால் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் சபையாம் சரீரத்தின் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர் நீரே இயேசுவே. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் மாணவர் நீரே இயேசுவே. எல்லா மக்குள்ள அடம் பிடிக்கிற ஆண்டவர், இந்த வருஷம் உம்முடையவர்கள் மீட்கிற வருஷம். அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் மீட்டுருங்க ஆண்டவர், எந்த நிலைமை இருந்தாலும் மீட்டுருங்க. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு, கடன் தீரவே இல்லை அண்ணா, அதுக்காக இந்த பலவீனத்தை மாற்றும்படி பவுல் மாதிரி நானும் 2-3 முறை போராடினேன். போராட்டம் தான் அதிகமாச்சே தவிர அந்த கடன் தீரலை. இப்போ மகனுக்கு வேற கல்யாணம் வச்சுட்டேன், எப்படி என்றார். ஆண்டவர் வழக்கத்தை விட அற்புதமாகவே நடத்துவார். அவருக்கு தெரியும் எப்பப்போ என்னென்ன செய்யணும்னு. காலத்தை கையில் வச்சிருக்கிறவர் ஒரு குறைவில்லாமல் செய்வார். யார் எங்கே சோர்ந்து போனது, யார் எங்கே முறுமுறுக்கிறது, யார் எங்கே பின்வாங்கிறது, யார் எங்கே மற்றவங்களையும் அதைரியப்படுத்துறது, யார் எங்கே. நீரே இயேசுவே, நீரே இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.